வணக்கம் நேர்களே, வழக்கம் போல வைரல் தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அசோக். இன்னைக்கு வந்து உங்களுக்காகவே சூப்பரான வைரல் வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, பொதுவாகவே கிரிக்கெட் இல்லை வேற ஏதோ விளையாட்டு, அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வெடி வெடிக்கிறது, கேக் வெட்டுறது அப்படின்னு நம்ம ஒரு டைப்பாக கொண்டாடுவோம். ஆனால் இங்கே உள்ளவங்க வேற மாதிரி கொண்டாடுறாங்க. அது எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. வீடியோ செமையா இருந்ததுல பொதுவாகவே வந்து வானத்துல இருந்து மழை வந்து பார்த்திருப்போம், ஆனா டெடி பியர் வந்து விழுகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னன்னா, ஐஸ் ஹாக்கியில வந்து உள்ளூர் டீம் வெற்றி பெற்றதுனால கிட்டத்தட்ட 45,000 டெடி பியர் வந்து அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, உள்ளூர்ல இருக்க ஸ்கூலுக்கு வந்து டொனேட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. உண்மையில சூப்பரான விஷயம் இல்ல? நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தோனையும் அப்படியே என்னையவே வீடியோல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, வந்து என்னைய மாதிரியே உதவி மனப்பான்மை வந்து வச்சிருக்காங்க. வெயிட் ப்ரொடியூசர், நீங்க டென்ஷன் ஆகிறதுக்குல நம்ம வீடியோ பார்த்தலாம். சரியா, வீடியோ சூழ்நிலையில தன்னோட குடும்பத்தையே காப்பாற்ற முடியாம இருக்கிறப்போ அந்த வாத்து குடும்பத்தையே காப்பாத்தினாங்க பாருங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சாலும், இன்னொரு விஷயம், அதை காப்பாற்ற போனப்போ அந்த வாத்து வந்து உங்களே கொத்த வரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லது பண்ண போனாலும் யாராவது நம்மளை எதிர்த்து வருவாங்க, அதெல்லாம் எதிர்த்து போராடணும். நெக்ஸ்ட் வீடியோ. பொதுவாக நம்ம ஊரில் சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கு வந்து தேசிய கொடி ஏற்றி வச்சுட்டு தேசிய கீதம் பாடுவாங்க. அப்பையில நமக்கு கண்ணு துடிக்கும், நரம்பு புடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமாக நிற்போம். ஆனால் இங்கே ஒரு நாட்டில் அவங்க கொடியை வந்து எப்படி பெருமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. பார்த்துட்டீங்களா? பார்க்கவே அப்படியே பிரமிப்பாக இருந்ததா? என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் வந்து 48th தேசிய நாளை முன்னிட்டு அங்கே 142 மீட்டர் நீளம் இருக்கிற அந்த தேசிய கொடியை வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு குதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரேயை வந்து அதை சுற்றி ரெண்டு பேர் வந்து அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே அதிக உயரத்தில் பிறந்த தேசிய கொடி இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே சூப்பரான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக ஆஸ்கர் டீம் வந்து இவங்களோட ஆக்டிங்கை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தயா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டை கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தப்போ எனக்கு அந்த மனுஷன் பண்ணது கூட ஒன்றுமே தெரியல, ஆனால் அந்த நாய் வந்து அவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நினச்சி பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த நாய்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். எனக்கு ஒரு டைலாக் வேறு ஞாபகம் வருது, என்னன்னா, நீ நடிகண்டா, நீ நடிகண்டா, திருச அவனுக்கு கிடைக்கண்டா, அதான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் வீடியோ. பொதுவாக நம்மள மாதிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள்லாம் நல்லா தெரியும், ஸ்மார்ட் கிளாஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. நம்ம எல்லாருமே வேறு லெவலாக எதிர்பார்த்துருப்போம். ஆனால் எங்கன்னா ஒரு 4-5 பொம்மை படத்தை போட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் இங்கே ஸ்மார்ட் கிளாஸை வேறு லெவலாக காமிச்சிருக்காங்க. எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள்.
என்ன புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. ஜி ஸ்பேஸ் அப்படிங்கிற லேப்டாப்பில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறப்போ ரியலாகவே நம்ம அதை ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே அறிய கிடையாது, எல்லாருமே இஸ் கிரேட் தான். நானும் சின்ன வயசில் பால வச்சு இந்த கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இவங்கள மாதிரி கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். இப்போலாம் யாரும் தரையில் விளையாடுறதே கிடையாது, எல்லாம் வானத்துலையும் ஆகாத்துலையும் பறந்து பறந்து தான் விளையாட்டுருக்காங்க. அது என்னன்னா, அவங்க விளையாடுறப்ப நமக்கே தலை சுத்துது, அவங்க எப்படி தலை சுத்த மாறாங்கன்னு தான் தெரியல. நேர்களை இன்றைக்கி வைரல் தளமில் வந்த அனைத்து வீடியோகளையும் பார்த்து சும்மா அசத்தலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வைரல் தளம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது நான் அசோக். பாய்.